அண்ணி 10 பொண்டா கேட்டி அண்ணி அதுவும் 50 ரூபாய் தான் என்கிட்ட 50 ரூபாய் பொருளா நீ வந்து கேக்க எனக்கு நான் ஒரு நேயம் உங்களுக்கு ஒரு நேயம் போ கடையில ரூபாய் கொடுத்தா தரவா வாங்கிட்டு வந்து கொடு அப்பதான் ரூபாயோட மதிப்பு என்ன நீ உனக்கு தெரியும் சீ சின்ன புள்ளைய கேக்குது ஒரு முட்டை தர மாட்டீங்களா அண்ணி வீட்ல நீங்களே செய்யற பொண்டாவே எனக்கு தர மாட்டேன்டியே கடையில இருந்தே நான் புள்ளைய வாங்கிட்டு வந்தா நான் எப்படி தர முடியும் முன் கை நீண்டதா முழங்கைய நீளம் நீ எனக்கு தந்திருந்தீனா பார்த்து பாராம நானே தந்திருப்பேன் இப்ப மட்டும் எதுக்கு நான் தரணும் கடையில உங்க அக்காட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு போய் ரெண்டு பேர் கால் கொண்டு வாங்கி கொடு முதல்ல பேர்மா முதல்ல

ஒண்ணு கொண்டு இலவசம் கொடுங்களானே ஏமா ஐம்பது ரூபான் சொல்லி வேற ஒண்ணு கொண்டு இலவசம் கேக்குற என்னம்மா விளையாட்டு பண்றியா என்னை சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படுத்தினே அது வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல எங்க அம்மா வேற அரை கிலோ பருப்பு வாங்கிட்டு வச்சுன்னா அதான் எனக்கு இந்த ரெண்டுமே தாங்கனே ஆனா என்கிட்ட நூறு ரூபா தான் இருக்கு அரை கிலோ பருப்போ ரெண்டு கிண்டர் ஜாயின் கொடுங்கனே மீதி ரூபாய் ஏன்னா பால் வாங்க வரும்போது தரேனே இல்லம்மா கடன் கொடுக்கதே இல்ல கடன் கொடுத்தா நான் வட்டிக்குதான் வாங்கி போட்டு கடன் நடத்த வேண்டியிருக்கு எவ்வளவு பழகு நாளா இருந்தாலும் நான் ஒரு ரூபா கூட கடன் கொடுக்க மாட்டேன் அதனால உனக்கு இப்ப என்ன தேவையோ வச்சிருக்க ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு போமா என்னை கொடுங்க நாளைக்கு தாரேனே அதெல்லாம் முடியாதுமா சரி இப்ப கொடுங்க கிண்டர் ஜாய் மட்டும் கொடுங்க ரெண்டாமா ஆமா ரெண்டு தான் பருப்பு நான் பெற வந்து வாங்கிடுமா ம் தாங்க நே கடன் கொடுக்காம வியாபாரம் பண்ணாதான் கடன் வாங்காம இருக்க முடியும் நம்மள இந்த மாதிரி தான் என்ன வியாபாரம் பண்ணணும் அக்கா கிட்ட சொல்லணும் ஒரு ரூபா கூட யாருக்கும் என்ன கடன் கொடுக்க கூடாது இந்தாங்க மினிக்குட்டி கிண்டர் ஜாய் சாப்பிடே அழக்கூடாது என்ன டிம்பு என்ன சாப்பிட்டாலும் போய் போய் எனக்கு தானி கேட்க கூடாது உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுற பாக்குறீங்களா ரெண்டு பேரும் அம்மா என்ன வாங்கி தரோ அதுதான் சாப்பிடணும் அதனால ஒயாம சித்தி நூறு ரூபாய்க்கு வாங்கி தர முடியாது என்னமா எப்பயாவது ரூபா இருக்கும் போதா வாங்கி தருவேன் ஐம்பது ரூபா கொடுத்து இதுதான் வாங்கி தீங்கன்னு இடம் பிடிக்கிறீ ரெண்டு பேரும் அஞ்சு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி தின்னா கூட நல்லா இருக்கும் இதுல அப்படி என்னதான் இருக்கு

அண்ணி நீங்க தான் தர தரமாட்டேன் சொல்லிட்டீங்கல பாவும் சின்ன பிள்ளையில அழுதுகிட்டே இருக்கு எங்க அக்கால யாவரம் பண்ணே விட மாட்டேங்கவன் அதனால தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தே அண்ணி இப்ப மட்டும் நீ உங்க அக்கா பிள்ளைக்கு மட்டும் தான் வாங்கிட்டு கொடுத்தா நானோ ரெண்டு பிள்ளைல பேத்து வச்சிருக்கேன் உங்க அண்ணன் பிள்ளை தான் கூட 100 செலவு பண்ணி வாங்கிட்டு கொடுக்க மாட்டே சொல்லிச்சே இப்படி தான் எல்லாரும் இருக்கோம் என்னமோ நான் மட்டும் பாவிய நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மட்டும் தியாகிகள் மாதிரி சொல்லிக் திரியறியா வாங்கி கொடுத்து பாரு அப்பதான் தெரியும் அண்ணி நீங்க அவ்வளோ வாங்கி வச்சிட்டு கூட கொடுக்க மாட்டேன்டீங்களா நீ